அதனால் ஆறு அறிவு படைச்சிருக்காங்கள கடவுள் நமக்கு ஆறு அறிவும் வேலை செய்யணும் ஏழாவது அறிவும் வேலை செய்யக்கூடாது அஞ்சாவது அறிவும் ஒன்று அஞ்சு அறிவு லெவல்லையும் இருக்கக்கூடாது ஏழு அறிவு லெவலுக்கும் போகக்கூடாது நம்ம ஆறு அறிவு எம் வெரி மச் அமிக்கபிள் ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அந்த சிக்ஸ்த்து சென்ஸை வச்சு நான் யூனியன் தலைவரா இருக்கீங்க எப்படி போயிட்டு கதை என்ன சார் சின்மை ஆனால் அது விடுங்க அது என்னங்க அது ஒரு ஆள் அது ஒரு திரும்ப திரும்ப சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு நீங்கள் அந்த சர்ச்சைன்னு சொன்னது அதுதான் சர்ச்சை ஏன்னா எனக்கு புரியல பேசுறது அவங்க உங்களை பற்றி தான் அது என்ன என்னை பற்றி பேசுறதுல அதில் ஒரு சந்தோஷமா இருக்கு காலைல உளுந்த காலங்கள் இருக்குல்ல நடிகர் சங்கத்திலெல்லாம் நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கும் போது அப்போல்லாம் அவங்க அம்மாவும் அவங்க அந்த பொண்ணுமே சொட்டர் போட்டுக்கிட்டு கூழ் உறிஞ்சோரோன்னு சொல்லிட்டு காலைல உழுவு இல்லையா ஜன்னல் பாடி வர முடியாதுன்னு சொல்லி அதனால அதெல்லாம் காலங்கள் இருக்குங்க பாவம் அது அது நார்மலான பர்சனை பற்றி பேச நான் பேசுகிறேன் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லா நடுவில் திடீர்னு சொல்லுறீங்க இதை அது நார்மல் அப் நார்மல் கேரக்டர்ஸை பற்றி நான் பேசக்கூடாது தொடர்ந்து ராதாரவி காயத்ரி ரகுராம் நமிதா இவங்க எல்லாருமே பாஜகவில் சேர்ந்துட்டே இருக்காங்க அது இல்லாமல் வட இந்தியாவிலேருந்தும் சில நடிகர்கள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க சி அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் ஏன்னா இவங்கள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னை உள்பட சொல்கிறேன் சகோதரர் கமல்நாசன் உள்பட சொல்கிறேன் எல்லாரையுமே உட்கார வச்சு இம்மிக்ரேஷனில் பெண்டை கட்டியிருக்காங்க அந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேங்க பேசிக்காக இந்த ஏன்னு அந்த சிஏஏ த்ரீ செவன்ட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் என் பார்வை பிஜேபி மேலே விழுந்துச்சு சிஏஏ உடனே உண்மையிலேயே முழுசாக நான் ரொம்ப ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்தியாவை காப்பாற்றணுங்க இங்கே இருக்கிற நூற்றி முப்பது கோடி பேர் அது சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினர் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க யாருக்குமே பாதகம் கிடையாது இப்போ ஒன்றுமில்ல மூணு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்களே திமுக மூணு கோடியாக ரெண்டு கோடியாக வாங்கியிருக்கிட்டா ரெண்டு கோடி பேருக்கு அதை பார்சல்லாம் பார்த்தேன் அதுலேருந்து ஒன்றுமில்ல ஜட்ஜு கிட்டே சொல்லணும் நம்ம நீதிபதி அவர்களே அந்த பொட்டியை திறந்து ஒவ்வொரு பொட்டியிலேருந்தும் ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் எடுங்க அவ்வளோ பேரும் எடுக்க வேணாம் ஐயாயிரம் பேர் எடுத்து அவங்கள கூப்பிடுங்க தனியாக நீங்கள் கூப்பிட்டு ஏமா கையெழுத்து போட்டீங்க ஏன் ஐயா கையெழுத்து போட்டேன் சிஏஏன்னா என்ன அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஓ ஒரு ஆளுங்களுக்கு தெரியும் ஆனா பொதுவாக ஒரு கருத்து கணிப்பு எடுத்தா அதுல அறுபது சதவீதம் பேர் வந்து இந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்றாங்க முப்பது சதவீதம் பேர் அந்த அறுபது பர்சன்ட் இல்லை நீங்க சொல்றீங்க இல்லை அறுபது எழுபது சொல்றீங்க அவ்வளவு பெருட்டி கேளுங்க குடியுரிமை சட்டம் என்ன எது எங்க பாதகம் வருது இப்போ பாஜக இருக்க திரு ராதாரவி சொல்லுங்க குடியுரிமை சட்டம் என்றால் என்ன விளக்கம் சிம்பிளா சொல்றேங்க சிஏ என்ன என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம இது நம்ம வீடுமா புரியுதா உங்களுக்கு இதுக்குள்ளே வாடகைக்கு வரவங்க தான் வச்சிக்க அவங்க தொந்தரவு பண்ண வெளியானது மூணு மாதம் நோட்டீஸ் கொடுத்து அதுதான் சிஏ புரியுது உங்களுக்கு அவங்க இருபது வருஷம் உங்கள் வீட்டிலே இருந்தாங்கண்ணா வாடகை வீட்டு இருபது வருஷம் சொந்த கொண்டாட முடியுமா இருக்கா சட்டம் சொல்லுங்கள் இருபது வருஷம் இருந்தாலும் அவர் வந்து இது நான் இருபது வருஷம் இருந்துட்டு இது என் வீடுன்னு கேட்க முடியுமா இந்த வீடை இப்போ நீங்கள் சொல்கிறது போல கே கேளுங்க இலங்கையிலேருந்து வந்தவங்க நான் சொல்கிறது மட்டும் நான் இது முடிச்சிடுறேன் இலங்கைக்கு வரேன் அடுத்தது என்னென்னா ஓ நம்ம இங்கேருந்து இப்போ இப்போ நீங்கள் வரீங்கல்ல நீங்கள் ஆறு பேர் வரீங்க யார் யார் போகணும் ராதாரவி வீட்டுக்கு இன்டர்வியூ லிஸ்ட்டு டக் 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 டக்குன்னு எழுதி காமிக்கணும் நாங்கள் ஆறு பேர் போகிறோம் ஆறு பேருக்கு மேலே ரெண்டு பேர் வந்துட்டா இல்லைங்க ரெண்டு பேர் வேணாங்க ஆறு பேர் தான் அதுதான் என்ஆர்சி அந்த கணக்கு தான் என்ஆர்சி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியணும்ல இப்போ சிலுவன் சொல்கிறீங்க பாருங்கள் அதுக்கு நான் வரேன் இலங்கையிலேருந்து வரும் நம்முடைய தமிழர்களுக்கு அங்கே இடம் கொடுக்குறாங்க அங்கே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஆனால் இங்கே வந்தவங்க இலங்கைக்கே போனது இல்லை இல்லைம்மா இங்கே இங்கே வந்துட்டுமா இப்போ ஃப்ரான்ஸில் கூட எல்லாேருமே அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க குடியுரிமை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை தராங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம ராங் இன்ட்யூஷன் கொடுத்துட்றாங்க ஆனால் அங்கேருந்து வர சிங்களவர்களுக்கு நம்ம தர முடியாது அது இருபது வருஷம் ஆனாலும் இல்லைம்மா இல்லைம்மா இல்லை அம்மா ஏன் தர முடியாதுன்னு நீங்கள்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்க நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா இல்லை ஏற்கனவே நான் சொல்கிறேன் ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன் மேடையிலே சொன்னேன் ஒரு காவிரி தண்ணிக்கு சண்டை இருக்கோம் இதில் க்ரௌடு சேர சேர யாருக்கு நட்டோம் இதில் எங்கே வந்து முஸ்லீம்களை தாக்குதுன்னா சுற்றி இருக்கிற நாடு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே முஸ்லீம் நாடுகள் இந்தியாவை சுற்றி இருக்கிறது அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஸ்டேட்மெண்ட்டும் ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ முஸ்ராப் சொல்கிறாரு இந்தியா மிக விரைவில் முஸ்லீம் நாடாக மாறிவிடும்னு சொல்கிறாரு அப்புறமா வந்து இப்போ வந்த அவர் பேர் என்ன அவர் நம்ம இம்ரான்கான் அவர் சொல்கிறாரு இந்தியாவிலிருந்து வரும் தொலுக்கர்களை நான் முஸ்லீம்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு ஸோ எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ இந்தியா என்ன புறம்போக்கு நாடா வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் அதுதான் சரி இது ஒரு இருமை இருமை மதச்சார்பற்ற நாடுன்றதெல்லாம் ஓகே அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஒரே கடவுளை ஏம் பண்ணுறீங்க அதுக்கு வந்துட்டீங்கன்னா ஏன் ஒரே மதத்தை ஏம் பண்ணுறீங்க அடிக்கிறீங்க செகுலரிசம் சொல்கிறீங்கல்ல லாஜிஸ்டிக் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழுக்கு முக்கிய கொடுக்குறோம் அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் ஒத்துக்கிறேன் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் பகுத்தறிவாளர்னு சொல்லட்டும் இல்லை நம்ம சாமி கும்பிட மாட்டோம்னு சொல்லட்டும் இல்லை இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன் தஞ்சாவூர் கோயிலில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் என்ன தமிழில் மந்திரம் சொன்னால் என்ன அப்போ அவங்க சொல்கிறாங்க தமிழில் தான் மந்திரம் சொல்லணும் நான் கேட்குறது மொழியல்ல மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து இதுதான் நம்பிக்கை இல்லாதவங்க தானே சாமி மேலேயோ இந்த மந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர் தானே அப்புறம் ஏன் மந்திரம் சொல்ல சொல்கிறீங்க அதுக்கு தான் சீமான் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் கடவுளுக்கு என் தமிழே புரியலன்னா அப்போ அந்த மாதிரி கடவுள் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சகோதரர் சீமான் பேசுகிறத நான் பேச மாட்டேன் ஏன்னா அவர் வந்து சிஏஏ இதெல்லாம் வந்து அவர் பேசவே இல்லை வெறும் தமிழர் ஒரே டாப்பிக்கில் போகிறாரு அதனால் அவருடைய பேச்சு நமக்கு தேவையில்லைம்மா ஏன்னா அவர் உண்மையிலேயே நல்ல அறிவாளி அவர் எடுத்துக்கிட்ட டாபிக் ஒன்றே ஒன்று தான் தமிழர்கள் என் மூதாதையர்கள் வந்து முருகன் அப்படி சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம அவர் ஒரே ஏரியாவில் தான் பேசுகிறார் அவரை நீங்கள் வந்து சிஏஏயில கொண்டாந்திங்கன்னா அவரே மாட்டிக்குவார் ஏன்னா எங்களை வந்தேரின்னு சொல்லித்தான் நான் தகராறு பண்ணது எனக்கு சகோதரன் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் வந்தேரின்னு சொல்லும்போது எங்களையே சொன்னார் அப்போ சிஏஏ வராதுன்னு நினச்சிக்கிட்டு சிஏ உடனே இப்போ என்ன செய்வார்ன்னு நாங்கள் கேட்குறோம் அவரால் பதில் சொல்ல முடில நான் எங்களை வந்தேரி பக்கத்து ஸ்டேட்டு தெலுங்கு நான் தெலுங்குக்காரன் மதர் டங் ஃபாதர் டங் எல்லாம் தெலுங்கு அப்போ எங்களை வந்தேரின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டோம் இப்போ அந்த வந்தேரி பேச்சு நின்று போச்சா ஏன்னா இப்போ வந்தேரி நம்ம சொல்கிறது வந்து பங்களாதேஷ்லேருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்தும் பர்மாவிலேருந்தும் இங்கேருந்து வரவங்கள்தான் பாகிஸ்தான்லேருந்து வர்றவங்கள்தான் வந்தேரின்னு சொல்கிறோம் நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட்டே சொல்லிட்டு இருந்தார் அதனால சகோதரர் சீமான் வந்து அவர் ஒரு ட்ராக்காக போகிறதுனால நான் எப்பவுமே பாராட்டிக்குவேன் ஏன்னா தமிழ் தானே அவர் சொல்கிறது அவர் வந்து சிவனை திட்டினார் சிவன் வந்து இதோட அசிங்கமான ஒரு உருவம் அது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பட் அதே தஞ்சாவூர் கோயிலில் போய் நின்று கும்பிட்றாரு நீங்கள் ஏன் கும்புறீங்கன்னு கேட்க முடியுமா அவர் குறித்து ஒரு சர்ச்சை வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாததில்லை அவர் சீமான் குறித்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு சில வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல போயிட்டே இருக்கு அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க என்ன சர்ச்சை என்ன சர்ச்சை போ தவறு பத்தி விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ அது பழசு மாதிரி புதுசு இல்ல அது ரொம்ப பழசு அது அப்படியே சொல்றதுக்காக சொல்றேன் அவங்களும் அதான் சொல்றாங்க சிவனை நீங்க கிண்டல் பண்ணிருக்கீங்க ஆனா இன்னைக்கு போய் தஞ்சை கோயில சாமி கும்பிடுறீங்க அதுக்கு என்ன ஒன்னே ஒன்னு வச்சு ஒண்ணே ஒன்னு வச்சுங்க கண்ணு உங்களுக்கு சொல்றேன் இந்த சனியம்பூச்சு இந்த செல்லு வந்ததுலேருந்து இந்த ஃபேஸ்புக்கு டைம் இல்லாமல் போர் அடிக்காமல் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது கிடுக்குடுன்னு நோண்டிக்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் வந்துட்டு பேச மாட்டேறான் எதையோ நான் இருக்காங்க ஆனால் வைரல் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க இதையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து உடனே மனசில் வச்சுக்கிட்டு மாறியிருந்தால் எப்போவும் நல்ல காலம் பிறந்திருக்கும் நாட்டுக்கு இது வந்து சும்மா தமாஷ் கேட்டுட்டு தமாஷ் இவர் சிவன் கோயில் போய்ட்டாரேடா விஜயலட்சுமி கேட்குதுடா அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு விட்டுற போகிறான் இறங்குற இடத்துல விட்டுருவான் புரியுதா உங்களுக்கு இது வந்து ஒரு அவர் வந்து அது பேசியிருக்க இதெல்லாம் பழைய விஷயமா முடிஞ்சு போன மேட்ரு அது இப்போ விஜயலட்சுமி கேட்குறது வந்து சிவனை பற்றி கேட்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது புதுசாக இருக்கும் ஒரு பட் மற்றபடி மற்ற மேட்ருலாம் பழசுமா அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி சொல்லி முடிஞ்சு போச்சு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து செய்தியாளர் அதாவது செய்தி ஊடகங்கள தவறான வார்த்தைகளில் பேசினார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறான ஊடகங்களை பற்றி அவர் பேசுறாருன்னா அவர் தான் அப்புறமா மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறாங்க அதனால மன்னிப்பு கேட்டார்ன்ற இடத்துல நம்ம வந்து விட்டுறலாம் பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு குதிக்கிற மாதிரி நம்ம ஏன் குதிக்கும் மற்றோம்னா அது வந்து திமுகன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயங்க அவர் சொன்னது வந்து ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ரெட்லைட் ஏரியரியனா அதுக்கு பழக்கப்பட்டவனாக இருந்தால் அதெல்லாம் தெரியும் உதாரணம் சொல்லும் போது சொல்கிறேன் அதனால் என்ன நம்மள மாதிரி தைரியமாக இல்லைங்க நான் போனேன் போகலன்னு சொல்கிறதுக்கு அவர் இல்லை பாரதியனை வந்து பெரிய வழக்கறிஞர் அவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் ஸோ இப்போ அந்த சர்ச்சை வந்து என்னை பொறுத்தளவில் அது ஒரு பெருசில் இருந்தாலும் பத்திரிக்கைக்காரங்க ஏன் கேட்காமல் இருக்காங்கன்றது எனக்கு புரியல எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் இப்போ எஸ்வி சேகர் போட்டு பிரச்சனை பண்ணாங்க பட் அது ஏன் இப்போ ஒன்றுமே வரலன்றது எனக்கு தெரியல எஸ்வி சேகர் வீட்டில் போய் கல்லால் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சே இல்லையா அது ஒருவேளை அவர் சொன்னது அவர் என்ன சொன்னார் மறந்துட்டேன் எஸ் வி சேகர் என்ன சொன்னார் ஒருவேளை அதை விட கொஞ்சம் லைட்டான விஷயம் போல் இருக்குது இந்த ரெட் லைட் ஏரியா அதனால் அதை விட்டுட்டாங்களான்னு தெரியல எனக்கு திரு ராதாரவி அவர்கள் திரைப்படங்களில் இருக்கும்போதும் திராவிட கழகங்களில் இருக்கும்போதும் நடிகர் விஜய் விஜயின்னு தான் கூப்பிட்டீங்க இப்போது பாஜகவுக்கு போன பின்னாடி ஜோசப் விஜய் அப்படின்றீங்க நான் சொல்ல மாட்டேன் நீ கேட்டதில் நினைக்கிறேன் அவர் வந்து ஜோசப் விஜய்னு நிறைய எங்கள் டப்பிங் யூனியன் மெம்பர்ஷிப் கார்ட்லேயே இருக்குங்கன்னு தான் சொன்னேன் நாங்களாம் விஜயுன்னு தான் கூப்பிடுவோம் ஐ ஒன்ட் கால் மஸ் ஜோசப் விஜய் ஏன்னா அவர் விஜய்னு தான் சினிமாலெலாம் வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் தான் கூப்பிடுவோம் சரி அப்படியே ஜோசப் விஜய்னாலும் அதில் என்ன பெரிய பாதிப்பு இருக்குதுன்னு எனக்கு புரியல சில பேர் இங்கே பிஜேபியில் திட்டுறாங்க அது என்ன அது ஜோசப் விஜய்னு ஒரு வச்சுக்கூடாதான்னு தெரியல பட் ஏனே இ டிட் நாட் கீப் ஏன்னா சினிமா உலகத்தில் ஒன்றே ஒன்று வச்சுங்க இந்தியில் முஸ்லீம் பேரையும் கிறிஸ்துவ பேரையோ எந்த பெருமையும் வச்சாலே ஜாதி பேரில் இணைத்து வைத்தாலே அந்த ஷைன் ஆக மாட்டாங்க ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் முஸ்லீம் எல்லாேருமே வந்துட்டாங்க ஷாருக் கான் சார்லேருந்து எல்லாருமே அம்ஜத் கான்லேருந்து சொல்கிறேன் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க திலீப் குமார் சாரே அவருடைய பேர் முஸ்லீம் பேர் ஆனால் அவரே திலீப் குமார் மாற்றி தான் அப்போல்லாம் நடித்தார் புரியுது உங்களுக்கு அதனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே முஸ்லீம் பேர்னால் முஸ்லீம் பேர் தான் வச்சுக்கிறாங்க சல்மான் கான் வச்சுக்கிறாரு அதனால் அது அது நல்லது தான் இப்போ இங்கே கூட நம்ம இன்னொரு சகோதரர் இருந்தார் அந்த லேசா லேசாவில் ஷூட்டிங்கு ஹீரோவாக நடித்தார்ல ஷாம் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் இஸ் எ முஸ்லீம் எதுக்கு நீ வச்சுக்கிற நான் இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேர் இருந்தால் தான் நல்லதாக இருக்கும்னு நினச்சாரு சொன்னாங்க சரி ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் விஜய்மா வந்து எப்பயுமே விஜய்னு தான் நாங்கள்லாம் கூப்பிட்றது விஜயின்னு தான் கூப்பிட்றோம் இப்போ என்ன எப்படி சில பேர் வந்து ராதா ரவின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆர் ஆறுன்னு கூப்பிட்றோம் அதனால் ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இஷ்யூ இல்லைம்மா தமிழ் திரையுலகம் வரி ஏய்ப்பு இதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க இந்த வரி ஏய்ப்புன்றது சொல்கிறீங்களே நீங்கள் கொடுக்குறது பூரா பிரம்மாண்ட டைட்டில் இந்த பத்திரிக்கைக்காரர் வரி ஏய்ப்பு அவர் திருடி விட்டார் அவர் அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க வரி ஏய்ப்புன்றதே கிடையாதுங்க அது வந்து ஆடிட்டர் போய் கணக்கு சொல்லி அங்கே போய் பேசி அப்போ எங்கள் அப்பா வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார் அவர் வரி வாய்ப்புன்னு சொல்கிறீங்களா அது வீரமாக நினச்சிங்க அந்த காலத்தில் உனக்கு தெரிஞ்சிருக்காது எங்கள் அப்பா வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னவர் அப்போ வந்து அட என்ன தானே ராதா ராதா தாண்டா அப்படி சொன்னீங்க அப்போ வரி வாய்ப்பு இல்லையா அது தெரியல ஒரு ஒரு பெருசாக ஒரு ஒரு விவரூபமாக காட்டுறதுங்க அதாவது அது நியாயம்தான் அன்றைக்கி அன்றைக்கி நம்ம சேலபிலிட்டி ஒன்று இருக்குல்ல இல்லை அந்த வரி ஐப்புன்றது அவங்க ஆடிட்டர் போய் பேசுவாங்க அங்கே இன்கம் டேக்ஸ் பட்டு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்கம் டேக்ஸ் இல்லை சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்னு சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோ வை அது இஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றது எனக்கு புரியல அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ இதெல்லாம் ரூமர் நான் சொல்கிறேன் அதனால் விஜய் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா அவர் சுற்றி பணம் வர இடத்துல தானேங்க வெ வெள்ளம் இருந்ததுன்னு ஈ முக்கியம் அதனால ஒரு ப பணம் இருக்கிறதுனால எல்லோரும் அவரை சுற்றி பண்ணுறாங்க அவர் பெரிய சம்பளக்காரர் பெரிய ப பட செலவு இருக்குது இந்த கணக்கெல்லாம் ஒழுங்காக கொடுத்தாங்களான்னு கேட்குறதுக்கு தான் இந்த ரைடு பண்ணாங்க இதுக்கு போயிட்டு உடனே இதுக்கு அரசியல் சாயம் பூசிக்கிறார்கள் அரசியலில் அவர் ஏனவர் பின்னணியில் பாஜக இருக்குன்ற மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம் பூரா அவள் பாஜகவை பண்ணோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பூரா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பண்ணும் அப்படி இல்லைங்க ஹைவே இருக்கு பாருங்க ஹைவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது உள்ளே இருக்கிற சைடு ஹைவே இருக்கு பாருங்க அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதனால் யூ கேன் நாட் பிளேம் எவ்ரி திங் ஏன்னா இப்போ பாஜக இருக்கிறதுனால சொல்கிறீங்க ஏன் காங்கிரஸ் இருக்கும்போது எத்தனையோ பேர் மேலே ரைடு பண்ணலையா அப்போ வந்து அதெல்லாம் என்ன பழி வாங்கும் படலமா என்ன ஆனால் திரு ரஜினி அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் அதனால் நீங்கள் அவங்கள விட்டுட்டதாகவும் விஜயை மட்டும் நீங்கள் குறிவைத்து காய நவிர்த்ததாகவும் சொல்கிறாங்க அதை அப்படி தாங்க பேசுவாங்க புரியாமல் பேசுறதுக்கெலாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ரஜினி சார் ஊழல் கரெக்டாக கணக்கு கொடுத்துருப்பாரு விஜய்யை பிடிக்கலங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பூரா என்ன நினைக்கிறோம்னா விஜய் விஜய்னு அந்த படத்துக்கு உண்டான செலவுக்கு கரெக்டாக கணக்கு வரல அப்போ ஏன் அவர் இப்போ நடிக்கிற படத்துக்கிட்ட போய் இந்த படம் தான் ரொம்ப ஹையஸ்ட் பீக்குக்கு போகுது அன்பு செடின்னு தான் பிடிக்கிறாங்க இஸ் ஃபைனான்சியா ப்ரொடியூசரை பிடிக்கிறாங்க லைக்காவை லைக்கா இஸ் சிலுவன் கம்பெனி அது அங்கேருந்து வந்திருக்கு அப்போ பணம் டிரான்சாக்ஷன் இருக்குதான்னு பிடிக்கிறாங்க புரியுது உங்களுக்கு அதில் சகோதரர் விஜய் நடித்ததுனால விஜய் பிடிப்பாங்க இப்போ விஜய் ஒன்றும் இல்லை நான் தான் விஜய் டிரைவர்னு வச்சுக்கோங்க கார் ஓடிட்டு வந்து நிறுத்தி கதவு சாத்திட்டாங்க ஏன்னா ட்ரைவரும் அங்கே உள்ளேதான் உட்காரணும் நான் வெளியே போக முடியாது நான் என்ன என் ஜம்பளம் என்ன மிஞ்சி மிஞ்சி இருபதாயிரம் இருபதாயிரக்குள்ளே இருக்கும் என்னையும் உட்கார வைப்பாங்க வெளியே போகக்கூடாதுன்னு அதுக்கேங்க டிரைவரெல்லாம் உட்கார வைக்கிறீங்க நான் கேட்குறது அது ரூல்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் எப்பயுமே நான் இதை பல இடத்துல சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஷூட்டிங் கேஸ் நடந்து அறுபத்தி ஏழில் இங்கே சிபிஐ ரைடு பண்ணாங்க எங்கள் வீடை வெங்கடேஸ்வரன் ஆஃபீஸரு அவரை நான் திட்டினதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவை வந்து த அப்படி போம்மான்னு சொன்னான் டேய் நான் மாடு போக முடியாடா நம்ம தா சொல்கிறேன் நான் சின்ன வயசு இப்போ அறுபத்தி ஏழில் அப்போவே நின்னேன் வெங்கடேஸ்வரன் என்ன செய் அரெஸ்ட் பண்ணுவியா உனக்கு தான் வா வாரண்ட் வச்சுருக்குல்ல செக் பண்ணிட்டு போடான் எங்கள் மாமா உன்னே வந்து சத்தம் போட்டு எல்லோரும் இல்லை சார் சாரி சார் சாரி சார் நீ வந்தது செக்கு பீரோ தர பாரு எல்லாத்தையும் அப்படி சொன்னோம் கம்ப்ளீட்டாக எல்லோரையுமே வெளியே போ விடலை அது என்னென்னா இன்கம் டேக்ஸுக்கு இல்லாத அது வந்து சிபிஐலேருந்து வந்து சுட்டு விட்டார் அதுக்கு ஏதாவது கடிதம் இருக்கிறதா ஏதாவது எழுதி வச்சுருக்காரா அதை பார்க்குறதுக்கு வந்தாங்க நாங்கள் அவங்க பின்னாடி நின்றோம்னா இவங்க ஏதாவது லெட்டரை சொல்லி விடுவாங்களோன்னு நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் இதுதான் நடக்கும் அது மாதிரி தான் இதுவும் இப்போ இது ஒன்றும் இல்லை சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் இஸ் யூஸ்வலுங்க இப்போ எங்களுக்கெல்லாம் சம்மன் வந்திருக்கேன் நாங்களாம் போய் பதில் சொல்லியிருக்கோமே ஒரு ஒரு தடவை தானுசார் படத்தில் நடித்ததுக்கு எனக்கு சம்மன் வந்தது எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க அவங்க பேப்பரை மடித்து வச்சுட்டு கேட்பாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க இவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்னு அப்படி பார்த்தாங்களே இந்த பாருங்கள் உங்கள் கணக்கில் இவ்வளோ இருக்குது அப்போ ஏன் அவ்வளோ பணத்துக்கு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுவாங்க சில டைமில் சில டைமில் அதோட குறைச்சலாக இருக்கும் ஏன் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானேங்க வரணும் நீங்கள் பாஜகவில் இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் மேலே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சம்மன் அனுப்பியிருக்காங்க அதுக்கு விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாருமே அங்கே கூச்சலிட்டு அவரை பார்த்தாங்க அப்போ வந்து விஜய் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து வெளியே விட்டாங்க அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் பாஜகவில் இருக்கீங்க ஒரு நடிகராக விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் டெஃபினட்டாக பேச வேண்டிய தருணம் வரும்போது நிச்சயமாக போய் பேசுவேன் ஏன்னா சம்மன் அனுப்புறதுன்றது இன்கம் டேக்ஸோடைய ரெகுலாரிட்டிஸ் நீங்கள் பத்திரிகையில் அது புதாகரம் கொடுக்குறோம் சம்மன் அனுப்பி விட்டார்கள் விஜய்க்கு சம்மன் அது சம்மன் ஒன்றுமே இல்லை அவங்க ஆடிட்டு வக்கீல் போய் உட்காந்து பேசினா முடிஞ்சு போச்சுங்க அது சிம்பிள் மேட்ரு அது ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே போய் ரெண்டு நாள் கூப்பிட்டு வந்து அது வந்து அதுதான் அந்த கணக்கு டைமில் அந்த டைமில் அப்படி தான் பண்ணுவாங்க அதில் தான் சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்னு சொல்கிறாங்க ஒய் சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்னு எனக்கு புரியலைங்க ஏன்னா இன்கம் டேக்ஸுன்னு சொன்னாங்க முதல்ல எனக்கு அந்தளவுக்கு தெரியல இருந்தால் கூட சகோதரி விஜய் அதெல்லாம் கரெக்டாக கணக்கு வச்சுக்குப்பார் அப்புறம் அவங்க அப்பா இருக்கார் எஸ்ஏசி அதெல்லாம் அவர்லாம் எப்பயுமே கரெக்டாக கணக்கு வச்சவர் அவர் வாங்கின சொத்துக்கத்தெல்லாம் நிறைய இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் நேஷ்னல் தியேட்டர்லாம் அவங்களுக்கு தான்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் அது மூணு நாள் மண்டபம் இருக்குது அதெல்லாம் அவங்க பிரிச்சிருப்பாங்க இந்நேரம் அதனால் அவர் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் உள்ளவருங்க அவரே அவருடைய பாப்புலாரிட்டிக்கு படம் ஓடுறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவர் ஒயிட்டை வாங்கினதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டியிருப்பாரு அவங்க என்னென்ன அந்த பிளேக்கில் ஏதாவது வந்திருக்குமான்னு அப்படி தேடுவாங்க அது இல்லை சினிமாக்காரங்க எல்லாருமே நம்ம பிளாக் வாங்குறவங்க தான் அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குமே பெருசாக புதாகரமாக சொல்லுவோம் இது ஒன்றே பத்திரிக்கையில் போட்டு ஐயோ அவரை மா சம்மன் சம்மன் அனுப்பிச்சிட்டா நடிக்க விடாமல் பண்ணிவிடுவாங்களா சம்மன் இஸ் நத்திங் கோர்ட்டில் வந்து என்பிடபிள்யூ போட்டால் தான் யோசிக்கணும் புரியுது அவங்களுக்கு அப்போ அப்போவே கூட எதிர்க்கே நடந்தவங்களாம் இருக்காங்க நிறையா

அந்த உயிருக்கு வந்து ஈடு இணையற்றது எந்த பணமாக இருந்தாலும் நீங்கள் இந்தியாவே விற்று பணம் கொடுத்தா கூட அது ஈடு இணையற்றது தான்